ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிறிஸ் கிச்சன் விளாகில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை. இந்த பிரண்டை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான மூலிகைங்க. இந்த பிரண்டை வந்து நம்மளுடைய எலும்புகளை வலியாக்கும், பசியை தூண்டும், அது மட்டும் இல்லை ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும். நிறைய மருத்துவ குணம் உள்ளதாக இந்த பிரண்டை. எங்கள் வீட்டில் பாருங்கள், இந்த மலைக்கு அழகாக வளர்ந்துருக்கு. இதை கட் பண்ணி தான் இன்றைக்கி நான் ஒரு சட்னி செய்ய போகிறேன். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் தேங்காய் தடவிக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக அரிப்பு எடுக்கும். அது தேங்காய் தடவிட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அது அந்த சின்ன சின்ன இருக்கும் பாருங்கள், அந்த முனியை மட்டும்தான் நல்லா கட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி அழகாக பொடியை நறுக்கிக்கோங்க. அதை ஒரு நல்லா ஒரு வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு தேவையானது தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், உளுந்தம் பருப்பு, ஒரு சிறிதளவு புளி எடுத்துக்கோங்க, வரமிளகாய். இது மட்டும்தான் பிரண்டை சட்னிக்கு. ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். நம்ம எந்த சட்னி செஞ்சாலும் நல்லெண்ணெயில் செஞ்சால் நம்மளுக்கு ரொம்ப 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 நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம உளுந்து போட்டு நம்ம வறுத்துக்கலாம். அது கூட வரமிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு வதக்கி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த பிரண்டை வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். பிரண்டை நல்லா அதோடு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் அது பொடியை கட் பண்ணலாம், நம்ம மிக்சியில் நல்லா அரைஞ்சிடும், வதக்கிட்டோம்னாலே போதும். தேங்காயும் அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காயும் பிரண்டையும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். லைட் அந்த புளியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கி நம்ம ஆற வச்சுட்டோன்னா மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். இப்போ மிக்சியில் போடுறோம். உங்களுக்கு ஒரு சுற்றுலே வந்து நல்லா வந்துடும். நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா அப்படி நல்லா அரைஞ்சிரும். உப்பு லைட்டாக சேர்த்துட்டோம். சூப்பராக பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கூட நம்ம தாளித்து ஊற்றணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் நல்லெண்ணெய், பெருங்காயம், கடுகு, கருகப்பிலை போட்டு தாளித்து அது கூட நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம அது கூட ஆட் பண்ணிட்டோம். இப்போ சூப்பரான சுவையான பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அழகாக ஒரு தோசை ஊற்றி நம்ம அதை சாப்பிட்டு பார்க்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.